இன்டர்நேஷ்னல் பேரண்ட் டீச்சர் ஸ்டூடெண்ட் அசம்பி அப்படின்ற ஒரு பேஜ் சடனாக ஒன்று வந்தது ஐ ஹாவ் ஸ்மால் கில் ஈவன் தோ ஐ எம் அ பெஸ்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியா அவார்ட் வினர் என்ன தான் அதெல்லாம் வாங்கியிருந்தாலும் பல ரிசர்ச் பண்ணியிருந்தாலும் சின்ன வயசில் ஸ்கூல் டைமில் நடந்திருந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்காக என் மனசில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே தான் இருந்தது எப்படி தான் அந்த டீச்சரை பார்க்க போகிறோம் எப்படி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறோன்னு ஒன்ஸ் அந்த வீடியோ என்னை க்ராஸ் பண்ணி போனப்போ அப்போது அதில் அங்கிள் வாஸ் ப்ரெசன்டிங் அ குட் ஸ்பீச் ஸோ அதை கேட்டு முடித்ததுக்கப்புறம் அவர் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி அதில் கொடுத்துருந்தார் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட கேட்ட மாதிரி இருக்கணும் ஸோ அண்ட் தட் டே அண்ட் தட் மொமெண்ட் அப்போ தான் முதல் முதல் ட்ரை பண்ணு விவேக் சாரை வந்து நீ வந்து என்விரான்மெண்ட் க்ரோத் ஆஃப் இந்தியாக்காக எனக்காக நீ சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு ஃபார்மர் பிரசிடென்ட்டாக அவர் வந்து ஆர்டர் வச்சாரோ அதே மாதிரி இங்கே ஆக்டர் தாமு ஆர் டாக்டர் தாமோதரன் ஃபார் சோஷியல் ஒர்க் அண்ட் டாக்டரேட்ஸ் அவரை வந்து அவரோட ஸ்பெஷல் மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்ற ஒரு திறமைக்காக எஜுகேஷனில் என்னோடய பசங்க எங்கேயுமே கெட்டு போயிடக்கூடாதுன்ட்டுன்னு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமால் பெரிதும் நம்பப்பட்ட ஒரு முகமாக வந்து அப்போ தெரிஞ்சுருக்காரு ஸோ ஆஃப்டர் தட் விட்டுருக்கலாம் ஆனால் இவர் கண்டினியூ பண்ணி இட் வாஸ் க்ரோயிங் அண்ட் க்ரோயிங் அண்ட் க்ரோயிங் அன்னைக்கு கலாம் சார் கொடுத்த ஃபிஃப்டி லேக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டை டூ க்ளோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டார் அரௌண்ட் தேர்ட்டி லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க நம்ம நாட்டில் எல்லாமே வந்து மாறி போயிருக்கு இந்த மாட்டுத்துக்காரம் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி விலக்கார வந்து நம்ம நாட்டை வந்து பார்க்குறோம் எப்படி இந்த நாட்டை பிடிக்கிறதுன்னு பார்க்குறேன் நம்மளுடைய கல்ச்சர் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது செழிப்பாக இருக்குது இதை மாற்றணுன்னா இவங்களுடைய கலாச்சாரத்தை மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சீரழிச்சுட்டு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது இந்த கலாச்சாரத்தை மாற்றி நம்ம நாட்டை எழுந்த நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து மீட்டு எடுக்கணும் நம்ம அது ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றிட்டா நம்ம எல்லோரும் மீண்டு வந்துடலாம் ஒரு மேடையில் கேளடி கண்மணி அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ஐம்பதாம் நாள் விழாவில் என்னுடைய மிமிக்ரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது டைரக்டர் வசந்த் அந்த வாய்ப்பை கொடுக்குறார் அப்போ வந்திருந்த கே பாலச்சந்தர் சார் வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு என்னுடைய ப்ரொஃபஸர் மு மேத்தா கிட்ட பாராட்டுறார் யார் இந்த பையன் ஏன்னா நான் எங்கள் ப்ரொஃபஸரை பற்றி மேடையில் சொன்னதுனால ரொம்ப நல்லா மிமிக்கிரி பண்ணுவான் சார் காலேஜில் ரொம்ப ஃபேமஸ்ங்கிறார் அப்போது மேத்தா சார் வந்து என்கிட்ட சொல்கிறாரு நீ போய் டேரக்டரை பாருன்னு மறுநாள் பார்க்குறேன் டேரக்டர் வந்து என்னுடைய மெட்ராஸ் பாஷை அதை வந்து ரொம்ப ரசித்து அதுக்கு ஃபேன் ஆகிடுறாரு அப்போ என் படத்தில் நடிக்கிறேங்கிறாரு அந்த படம் தான் வானமே இல்லை நைன்டி சிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு உங்களால் தெரியும் நூறு நாள் ஒன்று படம் சின்ன கேரக்டர் தான் ஆனால் பேசப்பட்டது பத்திரிக்கையாளர்கள் மூலமாக அதைத் தொடர்ந்து பல படங்கள் போனேன் நாங்கள் டாக்டர் கலாம் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறான்னு தாரக மந்திரமாக சொல்லுவோம் அப்படி போயிட்டுருக்கும்போது நான் வந்து இன்டீரியர் டெக்கரேட்டர் ஆகிட்டேன் மாணவனுக்குள்ளே அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வறட்சியை போக்குறது அவனுக்குள்ளே இருக்கிற துக்கம் அவனுக்குள்ளே இருக்கிற கலாமிட்டிஸ் கசடுகள் எடுக்கிறது வள்ளூருடைய ஃபார்முலாவை கையில் எடுத்து அந்த கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்காதருக்கு தகங்கிறதுக்கு இல்லை அந்த கசடறங்கிற அந்த தன்மையை தான் கிளின்சிங் ப்ராசஸ் பண்ணுவோம் அதுதான் டாக்டர் ஹெச் நேரடியாக அனுபவிச்சாங்க இதெல்லாம் அவருடைய நுட்பங்கள் டாக்டர் கலாம் டீமோடது ஆனால் எக்ஸ்டீரியர் டெக்கரேஷன் ஒன்று இருக்குது இந்த பூமி நோய்வாய்ப்படும் போது அந்த பூமியை வந்து நம்ம பசுமையான பூமியாக மீண்டும் மாற்றணும் அதை மாற்றணும் இது யார்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைகிறது பீப்புள் ஷுட் வேக் ஷுட் அவேக் எஸ்பெஷலிஸ் ஸ்டூடெண்ட் ஷுட் அவேக் அப்படின்னு அவருடைய தாட்டு எண்ணம் ஒரு நாள் அவரை விரும்புகின்ற ஒரு அபிமானி டாக்டர் கலாமை ரசிக்கின்ற ஒரு அபிமானி இதயத்தில் வைத்து வணங்குகின்ற ஒரு பக்தன் ஒரு நாள் அவர் தேடுகின்ற ஒரு பெரிய சமூக சேவகரையும் இவர் தேடுகின்ற அந்த டாக்டர் கலாமையும் அந்த இயற்கை பிரபஞ்சம் ஒரு நாள் ஒன்றாக இணைக்கிறது அந்த இணைக்கப்பட்டவர் தான் பத்மஸ்ரீ விவேக் அவர்கள் அவர் இணைக்கப்படுற ஒரு நாள் கலாம் சார் பக்கத்தில் போய் உட்கார்றாரு நல்ல நட்பு ஏற்படுது பத்மஸ்ரீன்னு கூப்பிடுறாரு இன்டர்வியூ பண்ணுறாரு விவேக் அவர்களை அவரை செல்லம்மா ரொம்ப நெருக்கம் ஏற்படுது அப்போது எனக்கு முன்னாடியே ஒரு பொறுப்பை ஒப்படைக்கப்படுகிறது அவருக்கு அந்த பொறுப்பு தான் மரக்கன்றுகளை நீ நடணும் அதுதான் கிரீன் கலாம் ப்ராஜெக்டாக வந்துச்சு ரொம்ப அழகாக பண்ணிவிட்டேன் நான் நண்பேன் அந்த மாதிரி பண்ண முடியாது நாங்களும் மரம் நடுறோம் அது வேற ப்ராசஸ் ஆனால் ப்ராஜெக்டாக பண்ண வச்சா இருக்கலாம் சார் அது டெடிக்கேட்டடாக பல்லம் தோண்டுவான் நண்பன் மரத்துக்கு இவ்வளோ டெப்த் இருக்கணும் இந்த உரம் போடணும் இதை பொட்டானிக்கல்னே மரத்தினுடைய பொட்டானிக்கல்னேவே சொல்லுவான் நண்பன் அதனால தான் அந்த ப்ராஜெக்ட் அவர் வந்து விவேக் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறோம் மரக்கன்று வந்துச்சு பாருங்களேன் இருக்கான் விவேக் நண்ப கூடவே அதனால் விவேக்குடைய இந்த ப்ராஜெக்ட் அவருடைய நண்பர்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க விவேக் வாழ்ந்துட்டுருக்கான்னு தான் சொல்கிறோம் சரியான டீம் அந்த கிரீன் கலாம் டீம் நண்பனுடைய இந்த திட்டத்தை டாக்டர் கலாம் அவர்கள் உடைய இந்த கனவை பூமியை பசுமையாக்க வேண்டும் அவருடைய ஐந்தாவது கட்டளையில் அழகாக சொல்கிறார் இந்த பூமியில் குறைந்தபட்சம் ஐந்து மரக்கன்றுகளாவது நட்டு அதை பாதுகாத்து இந்த பூமியை பசுமையான பூமியாக மாற்றுவேன் ஊருணிக்கு உயிர் கொடுப்பேன் சுத்தமான தண்ணீர் கிடைக்க பாடுபடுவேனுங்கிற அந்த கட்டளை குழந்தைகளுக்கு போய்கிட்டு இருக்குது அதை அப்படியே உள்வாங்கி விவேக் அதை தொடர்ந்து செய்வார் செய்து கொண்டிருக்கிறார்